எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது தசாங்கத்தை பற்றி. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க தசாங்கம் பொடியின் பயன்கள் என்னென்ன, அதை எப்படி பயன்படுத்தணும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு. நம்ம இந்த தசாங்க பொடி இறைவனுக்கு ஆரம்ப காலத்தில் பயன்படுத்திக்கிட்டு வந்தாங்க. இறைவனுக்கு திருஷ்டி எடுக்கிறதுக்கு, இறைவனுக்கு மிகவும் பிரியமான ஒரு பொருளாக தசாங்க பொடியை பயன்படுத்திக்கிட்டு வந்தாங்க. இப்போ எப்படி நம்ம வந்து தூப தீபம் காட்டுறதுக்கு சாம்பிராணி அதெல்லாம் பயன்படுத்துகிறோம் இல்லையா, அதுபோல் இந்த தசாங்கத்தை தூபம் காட்டுவதற்காக பயன்படுத்திட்டு வந்தாங்க. அது கோயில்லையும் சரி வீட்லேயும் காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க பூஜை அறையில். இந்த தசாங்கம் 10 வகையான நறுமண பொருள்களாலும் திருஷ்டியை எடுக்கக்கூடிய பொருள்களாலும் மூலிகைகளாலும் செய்யப்பட்டது. இந்த தஸ்ன்னா ஹிந்தியில் சமஸ்கிருதத்தில் 10 அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் தசாங்கம் தசாங்கம்னு சொல்லிட்டு தமிழ்லையும் பார்த்தீங்கன்னா தசாங்க பொடி அப்படின்னு சொல்கிறாங்க. 10 வகையான பொருள்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாம்பிராணியில் பால் சாம்பிராணி சேர்ப்பாங்க இல்லையா, அது அகில், அப்புறம் ஜவ்வாது, புணுகு, இது போன்ற நறுமண பொருள்கள், அது கூட வந்து மூலிகை மரத்தூளை சேர்த்து இந்த தசாங்க பொடியை தயார் பண்ணுறாங்க. இந்த தசாங்க பொடி ரொம்ப மணமாக இருக்கும். அதாவது இறை ஆகர்ஷண சக்தியை நம்ம வீட்டுக்குள்ள ஏற்படுத்தணும், அந்த இறை சக்திக்குள்ள ஒரு மனம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நமக்கு வீட்டுக்குள்ள வேணும்னா இந்த தசாங்க பொடியை தினமுமே நம்ம பயன்படுத்திக்கிட்டு வந்தோம்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. இது தவிர நமக்கு குழந்தைகளுக்கு திருஷ்டி எடுக்கணும்னா இந்த தசாங்க பொடியால் எடுத்தோம்னா திருஷ்டி நல்லா போகும் அப்படின்னு காலங்காலமாக ஐதீகமாக கொல்லப்பட்டு அது செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. காரணம் என்னென்னா, அதில் மூலிகைகள் இருக்குது, அப்புறம் ஜவ்வாது புணுகெல்லாம் பார்த்திங்கன்னா இயற்கையாக விளையக்கூடிய பொருள் இல்லையா, அதற்குன்னு ஒரு சக்தி இருக்குது. அதனால் தசாங்க பொடியால் நமக்கு திருஷ்டி எடுத்துக்கிட்டால் கூட ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த தசாங்க பொடி நம்ம வீட்டில் ஏற்றுனாலே நல்ல பிராணசக்தி அந்த இடத்த நம்ம சுற்றிலும் பரவி இருக்கிறத நம்ம உணரலாம். ஒரு தெய்வீகலை இப்போ நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கீங்கல்ல, எங்களுக்கு பூஜை அறையில் போய் உட்காந்தாலே அந்த சாமி கும்பிடணும்னு தோண மாட்டேங்குது, ஆனால் போய் உட்காறோம், அந்த மாதிரி ஒரு நல்ல வைப்ரேஷன் எல்லாம் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, இது போன்ற இந்த தசாங்கம் இன்னும் நறுமண பொருள்கள் நம்ம வச்சுருந்தோம்னா தானாகவே இறை உணர்வு நம்மையும் அறியாமல் நமக்குள்ளே வரும். இந்த தசாங்க பொடியை வைத்து எப்படி திருஷ்டி எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் யாராவது பெரியவங்க இருந்தாங்கன்னா நம்ம குடும்பத்தோடு உக்காந்து அவங்கக்கிட்ட இந்த தசாங்க பொடியை நம்ம சாம்பிராணி எப்படி பற்ற வைக்கிறோமோ அந்த மாதிரி பற்ற வச்சு நம்மளை சுற்றி திருஷ்டி எடுக்க சொல்லலாம். இதே போல் தான் பார்த்திங்கன்னா, நம்ம சுவாமிக்கு தூபம் காமிக்கணும்னா சாம்பிராணி காமிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த தசாங்க பொடியால் தூபம் காமிச்சோம்னா இறைவனுக்கு மிகவும் பிடித்த பொருள் இல்லையா, அதனால் பார்த்தீங்கன்னா அங்கே இறை ஆகரண சக்தி ரொம்ப சீக்கிரத்தில் குடிக்கொள்ளும். இந்த சாம்பிராணியும் தசாங்கமும் இறைவனுக்கு தூபம் காட்டுறதுனாலையும் நமக்கு திருஷ்டி எடுக்கிறதுனாலையும் எப்படி மாறுபாடு ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாம்பிராணி நம்ம வந்து இறைவனுக்கு காமிக்க சொல்கிறதே அங்கே இருக்கக்கூடிய இறைவனுக்கும் திருஷ்டி எடுத்த மாதிரி ஆகும், அங்கே வந்து நல்ல இறை சக்தி பரவணுன்றது. அதை நம்ம நுகர்ந்தோமே ஆனால் இந்த தசாங்க பொடி, சாம்பிராணி, ஊதுவத்தி, கற்பூரம் இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நுகர்ந்தோமே ஆனால் நமக்குள்ள சில செயல்படாத நரம்பு மண்டலங்கள் இருக்கும். இதை நுகர்வதனால நம்முடைய நரம்பு மண்டலங்கள் எல்லாம் தூண்டப்பட்டு பிறகு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு விழிப்புணர்வு, நல்ல ஒரு சுறுசுறுப்பு வரும், ஒரு விழிப்புணர்வு. இத்தனை நாள் நம்ம வந்து இது யோசிக்கவே இல்லையே, இப்போ வந்து நம்ம மூளை நல்லா செயல்படுற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களில் செயல்பட ஆரம்பிச்சிருவோம். அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த திருஷ்டி எடுத்தனால நமக்கு பாரு நமக்கு இருந்த பிரச்சனை எல்லாம் போயிடுச்சு, நம்ம நல்லா ஆயிட்டோம் அப்படின்ற ஒரு உணர்வு ஏற்படுது இல்லையா. இது வந்து நம்ம ஏற்றி வைக்கிறதுனால நம்முடைய நரம்பு மண்டலங்கள் தூண்டப்பட்டு நமக்கு உடலுக்குள் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி நம்ம சுறுசுறுப்பு செயல்படுவோம். அதுதான் இதை நம்ம எப்பவுமே ஆன்மீக பார்வையாகவும் பார்க்கணும், விஞ்ஞான ரீதியாகவும் பார்க்கும்பொழுதுதான் இந்த தெளிவு நமக்கு கிடைக்கும். இப்படி இந்த தசாங்க பொடியை வைத்து நம்ம இறைவனுக்கு தூபம் காட்டுவது, அப்புறம் வீட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா எல்லா ரூம்லையும் வீட்டுக்குள்ள எல்லா இடங்கள்லையும் நம்ம தூபம் காட்டுறது நமக்கு திருஷ்டி எடுக்கிறதுனால நம்முடைய நரம்பு மண்டலங்கள் தூண்டப்பட்டு ஞான சக்தி பெருகும், நமக்கு இருக்கின்ற கண்ணீர்கள் எல்லாம் போயிடும், வீட்டுக்குள்ளே இருக்கின்ற தரித்திர நிலை நீங்கி நம்ம பார்த்தீங்கன்னா செல்வ செழிப்போடு, அதாவது எல்லா சகலமும் செல்வ செழிப்புன்னொன்னே நமக்கு பண வரவும் மட்டும் நினைக்கக்கூடாது, நமக்குள்ளே இருக்க சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள்
கடன் தொல்லைகள் இது போன்ற வருமானம் பெருகுதல் இது எல்லாமே சேர்ந்தால் தான் செல்வ செழிப்புன்னு சொல்ல முடியும். இது போன்ற எல்லா நன்மைகளும் நம்ம தசாங்க பொடியை தூபம் காட்டுவதால் நமக்கு நடக்கும். ஏன்னா நான் பொதுவாகவே உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கேன், நல்ல வாசனை இருக்கும் இடத்தில்தான் நல்ல தேவதைகள் இருப்பாங்க, இந்த துர்நாற்றம் இருக்கும் இடத்தில்தான் பார்த்திங்கன்னா துர்தேவதைகள் இருப்பாங்க. நம்மளே பாருங்களேன், ஒரு தெருவில் நாற்றம் எடுக்குதுன்னா அந்த தெருவில் நம்ம காலே வைக்க மாட்டோம், இந்த தெரு வேண்டாம், நம்ம சுற்றி போனாலும் பரவாயில்ல வேறு தெரு வழியாக போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெருவுக்குள்ளேயே நுழைய மாட்டோம் இல்லையா. அதே போல் நம்ம வீட்டில் அசுத்தம் துர்நாற்றம் இருந்ததுன்னா நல்ல தேவதைகள் சுவாமியெல்லாம் வீட்டுக்குள்ளேயே வரமாட்டாங்க. நிறைய பேர் இப்போ சொல்கிறீங்க, அதாவது சுவாமி நான் என்ன கும்பிட்டாலும் சுவாமி வீட்டுக்குள்ளேயே வரமாட்டேங்கிறாங்க. அப்படி இருந்ததுன்னா அதற்கு நமக்கு பார்த்திங்கன்னா நம்ம சரியான முறையில் தூப தீபம் காமிச்சிருக்க மாட்டோம், ஊதுவத்தி ஏற்றியிருக்க மாட்டோம், கற்பூர ஆரத்தி எடுத்திருக்க மாட்டோம். இது போன்ற செயல்கள் குறைபாடு உள்ள காரணத்தினால தான் நம்ம வீட்டுக்குள்ளே நல்ல தேவதைகள் வர்றதில்லை அப்படின்றத நம்ம உணர்றோம். அப்புறம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைய குளிப்பாட்டுறதுக்குன்னு ஒரு அம்மா வருவாங்க, குளிக்க வச்சு அவங்களுக்கு இந்த சாம்பிராணி புகை காமிப்பாங்க. இப்போல்லாம் டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க, அந்த சாம்பிராணி புகை காமிக்க வேண்டாம். ஏன்னா நிறைய பேர் அந்த சாம்பிராணி புகை கிட்ட கொண்டு போய் குழந்தைய அப்படியே அந்த மூச்சு திணற திணற அந்த குழந்தைய காமிப்பாங்க, அதனால் மருத்துவர்கள் வேண்டான்னு சொல்லியிருப்பாங்க. அதற்கு பதிலாக நம்ம தசாங்கம் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் நெருப்பு பற்ற வச்சுட்டு, ஏன்னா அதில் ரொம்ப புகை சாம்பிராணி மாதிரி நிறைய பரவிட்டு வராது, கொஞ்சம் மைல்டாக வரும். அதை வந்து அந்த புகையில் குழந்தைங்களை காமிச்சோன்னா நமக்கு சளியும் பிடிக்காது, ஏன்னா மூலிகைகள் அதில் இருக்குது, சளியும் பிடிக்காது, திருஷ்டி போன மாதிரியும் இருக்கும், குழந்தைக்கு கொஞ்சம் அந்த சூடுபட்ட மாதிரியும் இருக்கும், நல்லா தூங்கி எழும் அந்த குழந்தை. இந்த தசாங்க பொடி சாம்பிராணி இருக்கு இல்லையா, அந்த காலத்தில் குழந்தைங்களுக்கு புகை காமிச்சிட்டு வந்திருக்காங்க குளிச்சுட்டு வந்தோடனே. இது பார்த்திங்கன்னா பெரியவங்க கூட நம்ம தலைக்கு குளிச்சுட்டு வந்தோடனே வாரத்துக்கு ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் வந்து இந்த தசாங்க பொடி சாம்பிராணியை வந்து நம்ம தலைக்கு காமிக்கலாம், அது ரொம்ப நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு சைனஸ் ப்ராப்ளம் இல்லை சளி சீக்கிரம் பிடிக்குது எங்களுக்கு தலை குளிச்சுட்டு வந்தோடனே அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து இந்த தசாங்க பொடி சாம்பிராணியை வந்து நம்ம தலைமுடிக்கு காமிக்கலாம், தலையில் அப்படியே குனிஞ்சிக்கிட்டு காமிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி காமிச்சிக்கலாம். சரி, இந்த தசாங்க பொடி நம்ம viha.online இருக்குது, அங்க போய் நீங்க பார்க்கலாம். இப்போ தசாங்க பொடியை எப்படி ஏத்துறோம்ன்றத நான் காமிக்கிறேன் பாருங்க. இப்போ நம்ம பாருங்க, இந்த தசாங்கத்தை ஒரு குப்பி இருக்கும், கோல்டன் கலர் குப்பி இருக்கு, அதுல அடைச்சுக்கணும். இது பாத்தீங்கன்னா ஒரு மரூன் கலர் குப்பியும் வரும், கோல்டன் கலரும் வரும், நல்லா அழுத்தி அழுத்தி அதுல போட்டுக்கணும். இப்படி கோன் வடிவத்தில் வந்துடும் பாருங்கள், அப்படி தட்டினா. அப்படியே பற்ற வச்சுக்கணும் பாருங்கள். பாருங்கள் இப்போ தானாக அணைஞ்சு புகை வர ஆரம்பிச்சிருச்சு, அதுலேருந்து ரொம்ப நல்ல நறுமணம் வரும். இந்த புகை வந்து நம்ம தலைக்கு குழந்தைங்க குளித்தோடனே அவங்களுக்கு காமிச்சோடனே ரொம்ப ரொம்ப நல்ல திருஷ்டியும் போகும், அதே சமயத்தில் தலை முழுக்க அவங்களுக்கு மனமாக இருக்கும், நல்ல ஆழ்ந்த தூக்கமும் வரும். இதை நம்ம பெரியவங்களும் பயன்படுத்திக்கலாம். இதைத்தான் நம்ம வந்து சுவாமிக்கு தூபம் காமிக்கலாம், வீடு முழுக்க தூபம் காமிச்சோன்னா திருஷ்டியெல்லாம் போயிடும். அதற்கு பின்னாடி நம்ம இப்படி மூடி வச்சுட்டா கூட போதும், அதுலேருந்து லேசாக போக வந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி இந்த பதிவில் தசாங்கம் அதனுடைய பயன்கள் என்னென்னு பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும்.
எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.